வணக்க நேயர்களே, நான் உங்க செல்வா பேசுறேன். வீடு தங்கி நம்பிக்கை கொள் என்ற நிகழ்ச்சி உங்களை சந்திப்பது நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சிந்தமிழ் நாடெனும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலை, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை, கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்மன் பிறந்த தமிழ்நாடு. ஆம் நேயர்களே, நாம் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த அமெரிக்காவில் இப்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஒரு நண்பர், அவருடைய குழந்தையை தமிழில் ஆர்வம் மிகு மிக்க குழந்தையாக வளர்த்து கொண்டிருக்கிறார். அந்த குழந்தையின் பெயர் சாரல். இந்த குழந்தையை நாம் இப்பொழுது நேர்காணலில் காண போகிறோம். இந்த குழந்தைகள் மூலியமாக அநேக தமிழ் திருக்குறள்கள், அநேக தமிழ் குறித்த காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க. கண்டிப்பா அனைத்து தமிழ் சமுதாய நண்பர்கள் அனைவரும் நீங்க இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நேர்களே, நம்முடைய தமிழ்நாட்டில கல்வியில் சிறந்த விக்ரம் அவர் வந்து யூஎஸ்ல போயிட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தமிழ் மேல இருக்கிற ஆர்வத்தினால மிகுதியினால அவருடைய மகன் சாரல தமிழ்ல வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான மகளா வந்து பேச்சுலயும் சரி பாடல்களையும் சரி இந்த சின்ன வயசுலயே வந்து அவர்களை வந்து ஊக்குவித்து கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அமெரிக்க வாழ் தமிழரை வந்து நம்ம செல்வா டிவி ஃபார் த பீப்புள் இந்த சேனல் மூலியமா நம்ம இன்டர்வியூ எடுப்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த நிகழ்ச்சியை நீங்க முடிவு வர பாருங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்ண முடியும். சாரல், ஹாய் சாரல். ஹாய், வணக்கம். வணக்கம், என் பேர் சாரல், பேர் விக்ரமன், என் அம்மா பேர் நிர்மலா, என் தங்கை பேர் வானவில். ஓகே, சாரல்னா என்ன அர்த்தம்? சாரல்னா மழை. நீ அமெரிக்கால இருந்தா கூட சாரல் ஒரு தமிழ் நேம் நீங்க வச்சிருக்கீங்க. உள்நோக்கம் என்ன? நானும் மனைவியும் எடுத்த முடிவு வந்து என்னன்னா, நான் என்ன கவனிச்சேன்னா, இப்ப அமெரிக்கர்கள் பத்தி பாத்தீங்கன்னா நம்ம பேரெல்லாம் வந்து டக்குன்னு அவங்க வாயில நுழையாது. என்னோட பேர் விக்ரமன் வந்து அவங்க வந்து நிறைய பேர் வித்தியாசமா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிலபிள்ஸ் எல்லாம் வந்து இப்ப யூஸ்வலா அந்த அமெரிக்கன் பெயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஷார்ட்டா இருக்கும், சுருக்கமா இருக்கும். ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு சுருக்கமான பெயர் வைக்கணும் அப்படின்றதுனாலையும் தமிழ்லயும் சுருக்கமாகவும் இருக்கணும், தமிழ்லயும் இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட இது. அந்த மாதிரி யோசிக்கும் போது நிறைய பெயர்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கல. இப்போ நம்ம நிறைய நிறைய தமிழ் பெயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு லால முடியும், இல்ல வந்து ஆள முடியும். ஆனா இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கவங்க எல்லாருமே குறிப்பா அமெரிக்கர்களோட பெயர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தையா எடுத்து அத வந்து ஒரு பெயரா வச்சிடுறாங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பொண்ணுக்கு பேர் வந்து லண்டன் வச்சிருக்காங்க. ஊர் பேரை வச்சுட்டாங்க. இப்ப எங்க வீட்டு இப்ப பக்கத்துல இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட பேர் வந்து ஏப்ரல்னு வச்சிருக்காங்க. பாப்பா வந்து அமெரிக்கால பிறந்ததால நாளைக்கு அமெரிக்கர்கள் கூப்பிடுற வசதியான ஒரு தமிழ் சொல் இருக்கணும் அப்படின்னு நிறைய தேடும் போது இந்த சாரல்ன்ற வார்த்தை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு தனித்துவத்தோட இருந்தது தமிழ்லயே. சாரலோட ஸ்பெஷல் என்னன்னா வந்து அவங்க வந்து ஒரு யூஎஸ்ல வந்து ஆன்லைன் எஃப்எம் வந்து ஒரு காம்படிஷன் வச்சாங்க. காம்படிஷன்னா என்னன்னா தமிழ்ல வந்து நீங்க என்ன வேணா ப்ரோக்ராம் பண்ணலாம், சாங்கோ ஸ்டோரியோ எது வேணா சொல்லலாம்னு வந்து ஒரு காம்படிஷன் வைக்கும் போது சாரல் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 500 பீப்புளுக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுல 30 லிஸ்ட் தான் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த 30ல சாரலோட ஒரு ஸ்பெஷலான தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்றிருந்தது. ஸோ அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சாரல் மட்டும் தமிழ் தாய் பாடலே வந்து பாடியிருக்காங்க. தமிழ் மேல அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் வந்து ஒரு தீராத ஒரு ஆசை, தீராத ஒரு காதல் இருக்குது. அதை வெளிப்படுத்த தான் வந்து
அவங்க பாடியிருக்காங்க. அந்த பாடல் நம்ம வந்து இப்ப சாராளோட நேரடியான ஒளிபரப்பு மூலமா நம்ம பார்க்கலாம். சாரல், அந்த பாட்டை தமிழ் தாய் பாடல பாடுறீங்களா? நீராறும் கடல் உடத்த நிறம் அடர்ந்து கிளிரொழுகும் சீராறும் வதனவன திகர் பரத கண்டமிது தெக்கடம் அதி சிறந்த திராவிடன திவநாடும் தக்க சில பிறை முதலும் தனித்தனமும் இலகமுமே அத்திலக வாசனை போல் அறித்துறகும் எம்பு முறை எத்திசையும் புகழ் வணக்கையின் பெரும் தமிழனங்கே தமிழனங்கே ஒன் சி இளமை திரம்பியந்து சேர்ந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. சூப்பரா இருக்கு சாரா. அதே மாதிரி இப்ப இந்த பாட்டு நீ இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடல் வந்து சாரல் மாதிரி ஒரு 6 வயசு 5 வயசு இருக்கிற கிட்ஸ் வந்து பாடுறது தமிழ்நாட்டிலே கஷ்டம். ஆனா வந்து அமெரிக்கால இருந்து அவங்க வந்து ஒரு தமிழ் தாய் வாழ்த்து எந்த ஒரு பிழை இல்லாம பாடியிருக்காங்க. அதுவே நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த காம்படிஷன்ல வந்து இன்னும் ஒரு 2 கிட்ஸ் வந்து திருக்குறள் பாடியிருக்காங்க. ஆனா வந்து நம்ம சாரல் வந்து என்ன ஸ்பெஷல்னா அவங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டாங்க. ஆனா அவங்ககிட்ட நான் இப்ப எக்ஸ்ட்ரா ஒன்னு கேட்கிறேன். சாரல், உங்களுக்கு வந்து திருக்குறள் தெரிஞ்சு திருக்குறள் சொல்லுங்க, அதோட அர்த்தத்தோட நீங்க சொல்லுங்க. நல்ல ஒரு திருக்குறள். இவன் இதே திருக்குறள் வந்து மதர் தெரேசா கூட சொல்லிருக்காங்க. ஒரு கோட்ஸா வந்து இருப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள்னு வந்து மதர் தெரேசா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா வந்து நீங்க மாதங்கள் பத்தி சொல்லுவீங்களா? தமிழ் மாதங்கள் நான் சொல்ல முடியும். சொல்றீங்களா? திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி பொருட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. சூப்பர் சூப்பர். தமிழ்ல வந்து மாதங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாட்டிலே வந்து மறந்துருச்சு. மறந்துருச்சு நான் சொல்ல வர்றது என்னன்னா பெரியவங்களுக்கு மட்டும்தான் இப்ப தெரியுது. இப்ப வந்து நம்ம வயசு குரூப்பும் நம்மளோட சின்ன வயசு குரூப்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி மாதங்கள் வந்து சாரல் வந்து இவ்வளவு தெளிவா எந்த ஒரு பிழையும் இல்லாம சொல்லியிருக்காங்க. சார், இந்த மாதிரி ஒரு தமிழ்ல வந்து ஒரு ஆர்வம் ஆர்வத்தை காட்டுறதுக்கு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு உங்களை சம்பவித்த சம்பவங்கள் என்ன சார்? தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸா இருந்தாலும் சரி, அப்புறம் எங்க அம்மா அப்பால இருந்து எல்லாருக்குமே வந்து தமிழ் வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். எனக்கு ரொம்ப கை கொடுத்தது வந்து நிறைய திருக்குறள்கள் தான். இப்ப ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையை வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம இப்ப நம்மளே வந்து நானே உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நம்ம பேச்சு வழக்கிலேயே ஒரு திருக்குறளை தான் சொல்லுவோம். பாருங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ சாரலே நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனையோட வரும்போது அப்பா இந்த மாதிரி ஆயிப்போச்சுப்பா அப்படின்னு சொல்லும் போது பாருமா என்ன செய்தாரை ஒருத்தல்னு திருக்குறள்ல சொல்லியிருக்கிறாங்க. நீ வந்து அவங்களுக்கு நல்லது செஞ்சனா அவங்க ரியலைஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு நமக்கும் எடுத்து சொல்லியிருப்பாங்க, நாமும் எடுத்து சொல்லியிருப்போம். இந்த மாதிரி அடுத்த ஜெனரேஷனும் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களும் பிறருக்கு அதை எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அது முக்கியமா அவங்க வந்து இப்ப அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த மொழியை கத்துக்கணுங்க. இப்போ குறிப்பா இந்த மாதிரி வெளிநாட்டுல வந்து இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்து தமிழ் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்காது. இப்ப இங்க நாங்க இருக்கிற இடத்துல ரிச்மண்ட்ல வந்து ஒரு ரிச்மண்ட் தமிழ் சங்கம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அவங்க வந்து தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. அது மூலமா நான் வந்து நிறைய பசங்க வந்து பயனடைறாங்க. சோ அது அதுவும் வந்து இப்போ சாரலுக்கு வந்து ஒரு ஆடட் இதுவா தான் இருந்தது. அவங்களால வந்து தமிழ் கத்துக்க முடியும் அப்படின்னு இருந்தது. பிளஸ் சாரலோட டீச்சர்ஸ் வந்து நல்லா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அதனாலயே வந்து அவளுக்கும் வந்து தமிழ் கத்துக்கிறதுல நிறைய ஆர்வம் இருந்துச்சு. அதனாலதான் தமிழ் வந்து நிறைய கத்துக்கிட்டாங்க அவங்களும். வெளிநாடு வாழ்ல
மக்கள் தமிழ் பேச மாட்டாங்க, தமிழை அவாய்ட் பண்றாங்க. ஈவன் தமிழ்நாட்டிலேயே கூட தமிழை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாருமே இந்தியால இருந்தா வந்திருக்கோம், எங்களோட பூர்வீகம் அதுதான். இப்போ இந்தியாவை பத்தி நீங்க, நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் சின்ன வயசுல, இந்தியா வந்து ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. வேற எந்த கண்ட்ரியுமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ சொன்ன மாதிரி இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடுங்க. சரிங்களா? அந்த பன்முகத்தன்மைனா என்னன்னா, இந்தியா வந்து நிறைய வெரைட்டி இருக்கு இந்தியால. இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம மாநிலங்களை பிரிக்கிறதே வந்து மொழி வாரியா தான் பிரிச்சிருப்பாங்க. மொழி, ஒரு ஒரு மாநிலத்தின் அடையாளம் மொழி, முக்கியமான அடையாளம் மொழி. அதுக்கப்புறம் தான் அந்த அந்த மாநிலத்துக்கான உணவு ஆடைகள் எல்லாமே எல்லாமே அது நிறைய வரும். ஸோ அந்த மொழி வந்து ஒரு முக்கியமான அடையாளம். ஸோ அந்த அடையாளத்தை நம்ம வந்து நம்ம தான் வந்து அதை 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 பேணி காக்கணும். அடுத்த அடுத்த தலைமுறை தலைமுறையா வந்து அதை தான் வந்து நம்ம காக்கிறது மட்டும் இல்லாம அதை வந்து இன்னும் மேம்படுத்தணும். சார், நீங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க சார். தமிழ் மேல ஆர்வத்தை தூண்டுறதுக்கான காரணத்தையும் வந்து கொடுத்து சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோவை கேட்குறவங்க எல்லாருமே வந்து இனிமேலாவது தமிழோட முக்கியத்துவத்தை அறிஞ்சுக்கொள்ளுவாங்க நான் நினைக்கிறேன். இப்போ வந்து சாரல் வந்து ஒரு ஆத்திச்சுடி சொல்ல போறாங்க. அந்த ஆத்திச்சுடி எப்படின்னு பார்க்கலாமா? சாரல், ஆத்திச்சுடி சொல்றீங்களா? அறம் செய்ய விரும்ப ஆர்வது சினம், இயல்வது கரவேல், ஈவது வேலைகள், உடையது விளம்பல், ஊக்கம்பது கைவிட, என்ன எழுத்திகளில் ஏற்பது இகழ்ச்சி, அயமிட்டோன் ஒப்பவர்களுக்கு ஓது வழித்து ஒழியல், அவ்யம் பேசல் அக்கஞ்சுருக்கேல் தன். இந்த ஆத்திச்சூடி வந்து நிறைய கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. திருக்குறள் ஒரு திருக்குறள் சொல்றீங்களா? தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. இதோட அர்த்தம்? அர்த்தமா? உங்களுக்கு ஒரு புண்ணு வந்துச்சுன்னா அது வந்து தானாவே போயிடுவானா? யாராவது உங்களை திட்டுனாங்களா, அது உங்களுக்கு உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இந்த திருக்குறள் ரொம்ப அருமையா இருக்கு. அது இல்லாம இதோட அர்த்தம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. சார், இந்த திருக்குறளை பத்தி நீங்க சொல்லி தரும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணிருப்பீங்க. இதோட நோக்கம் கண்டிப்பா வந்து ஒரு நல்லதா தான் இருக்கும். இது வந்து நான் ஒரு தடவை அப்துல் கலாம் அவர்களோட புக்கை படிக்கும்போது நான் வந்து இத அதுல பாத்தேங்க. அவரோட ஒன் ஆஃப் த அவர் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய திருக்குறள். ஒரு ஒரு இன்டர்வியூல கூட நான் அதை கேட்டிருக்கேன். அவரோட இன்டர்வியூல இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை காணாது, அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும். துன்பத்தால் துன்பம் அடையாம இருக்கிறதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னு அவங்க சொல்றது வந்து இதுதான். நமக்கு வர்ற துன்பத்துக்கு நம்ம ஒரு ஒரு துன்பமா இருந்தோம்னா அந்த துன்பத்தால நம்மளால நமக்கு வந்து துன்பம் வராது. நமக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து கஷ்டமா இருக்குன்னா அந்த கஷ்டத்துக்கே நம்ம கஷ்டம் கொடுக்கற அளவு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால நம்ம வந்து கஷ்டத்துக்கு கஷ்டத்தால கஷ்டப்பட மாட்டோம். அதுதான் அதுக்கு அர்த்தம். பேசிக்கா நல்லா உங்க வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட் தான் திருவள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. சாரல், உங்களுக்கு வந்து தமிழ் தமிழ் ரைம்ஸ் ஏதாவது தெரியுமா? அது தெரிஞ்சா சொல்றீங்களா? தெரியும் எனக்கு. உச்சரிப்பை கொண்டயாம் உயிரெழுத்துக்கள், பன்னிரண்டு எண்ணிக்கை கொண்ட உயிரெழுத்துக்கள், பைந்த மிரேன் உயிர்தான் என்று கருத வைக்குமே, வேறெழுத்தோதவை என்று தாம் உரைத்தடும் நெட்டெழுத்து குட்டெழுத்து என்று வகை காட்டுமே, குறுகிய தோசையே உடைய உயிரெழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் அல்லது குரல் என்று பெயர் பெறும் என்னும் எழுத்துக்கள் இலக்கணம் காட்டுகின்ற குரல்களாக ஆகுமே, நீண்டதோரோசையே உடைய உயிர் எழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் அல்லது நெலில் என்று பெயர் பெறும் என்னும் ஏறும் இலக்கணத்தின் நெல்களாக ஆகுமே. சார், நீங்க இப்ப வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார், நீங்க சொன்ன மாதிரி போன வாரம் வந்து சாரல் வந்து ஒரு எஃப்எம் கான்டெஸ்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல நிறைய பேர்ல வந்து ஒரு 30 பேரை செலக்ட் பண்ணி அவங்க வந்து எஃப்எம்ல ப்ளே பண்ணாங்க. மெயினா அந்த கான்டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 30 பேர் அவங்க செலக்ட் பண்ணாங்க. அந்த 30 பேர்ல வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்து நிறைய கர்நாடிக் மியூசிக் ஸ்லோகங்கள் அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு ஒரு ஒன்று ரெண்டு திருக்குறள், அப்புறம் ஒரு சினிமா பாட்டு, பிளஸ் சாரலோட தமிழ் தாய் வாழ்த்து வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ் ஓரியன்டான காம்படிஷன்ஸ் பிளஸ் இந்த மாதிரி உண்மையிலேயே தமிழை வந்து ஊக்குவிக்கிறதுக்கான காம்படிஷன்ஸ் வந்து எல்லா மீடியாவும் வந்து கொஞ்சம் ரன் பண்ணணுங்க. குழந்தைங்களை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பாட்டெல்லாம் கத்துக்கிறதுக்கு சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது. டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஆனா தமிழ் குறிப்பா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு நல்ல தமிழுக்கு முக்கியத்துவம் உள்ள பாடல்களோ இந்த மாதிரி திருக்குறள்களோ அது சம்பந்தப்பட்ட கதைகளோ ஔவையாரோட ஆத்திச்சுடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி பெருசா மீடியால இல்லை. மேபி கொஞ்சம் இருக்கலாம், எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அதை வந்து நிறைய மீடியா இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஊக்குவிச்சாங்கன்னா நிறைய பேர் தமிழை கத்துக்கிறதுக்கு முற்படுவாங்கன்றது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சார், இன்னும் ஒரு திருக்குறள் சொல்றீங்களா? இன்னும் ரெண்டு திருக்குறள் சொல்றீங்களா? செல்வத்தோல் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் தலை. அந்த மீனிங் என்னன்னா, நம்மளோட பவர்ஃபுல் திங் என்னன்னா கல்வி, அதான் மீனிங். ஓகே ஓகே, அடுத்து திருக்குறள் எப்பொருள் சொன்னானா? எப்பொருள் சரி, எப்பொருள் யார் யாரா கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதோட மீனிங் வந்து நீங்க வந்து யாராவது உங்க நீங்க எல்லாரும் நம்ப கூடாது. அப்புறம் நீங்க உங்க உண்மை இல்லையா, அப்புறம் உண்மையா சர்ச் பண்ணி பார்க்கணும். நேர்களை, நம்ம நிகழ்ச்சி நிறைவே வந்திருக்கோம். சார்க்கு வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். சார், ஃபைனலா ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா இந்த நிகழ்ச்சிக்காக? தமிழை வந்து நம்ம எப்பவுமே பெருமைப்படுத்தணும், பெருமை அடையணும். அது வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். தமிழ் 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 பேசுறதுலையோ தமிழை பெருமைப்படுத்துறதுலையோ யாருக்கும் தயக்க வேண்டியதில்லை. தமிழ் தான் நம்ம அடையாளம், தமிழ் தான் நம்மளை வந்து மேலோங்கி நிற்க வைக்கும். தமிழில் ஈஸியாக சொல்லி கொடுத்தா அவங்க பசங்களுக்கு எல்லாம் புரியும். தமிழ் கல்வி முறை தான் சிறந்தது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்லேருந்து இப்போ இஸ்ரோ
நம்ம இஸ்ரோ சீஃப் சிவன் வரைக்கும் எல்லாரும் தமிழ் வழி கல்வியில தான் படிச்சிருக்கிறாங்க. அதுக்காக தமிழ் வழி கல்வி எல்லாரும் படிக்கணும்னு நான் சொல்லல. தமிழ் தாய்மொழியில பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதோ தாய்மொழியில பசங்க கிட்ட பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதை எல்லாரும் கடைபிடிக்கணும். நிகழ்ச்சிக்கு நீங்க உங்களோட டைம் வேல்யூபிளான டைம் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க சார். அதனால ரொம்ப செல்வா டிவி சார்பா ரொம்ப நன்றி சொல்கிறேன். நன்றி சார் வந்ததுக்காக. நன்றி நன்றி சாரல், ரொம்ப தேங்க்யூ. சாரல் வந்து நம்ம இதுவரை வந்து தமிழ்ல வந்து திருக்குறள் ஆத்திச்சூடி இது மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து சினிமா பாட்டு ஒண்ணு பாட போறாங்க, கேளுங்க. பாடுறீங்களா? திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து திருடாதே பாப்பா திருடாதே. சிந்தித்து பார்த்து செய்கை மாத்து, சிறு சாயிருக்கை திருத்தி கோட்ட வரிசை சாயிருக்கை திருத்திக்கோ, தெண்டு தெரியாம நடந்துதா அது திரும்ப வராது பார்த்துக்கோ, தெண்டு தெரியாம நடந்துதா அது திரும்பவும் வராது பார்த்துக்கோ, திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடர் கூட்டம் திருடை கொண்டே இருக்குது, திட்டம் போட்டு திருடர கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்ட திட்டை ஒழிக்க முடியாது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்ட திட்டை ஒழிக்க முடியாது, திருடாதே பாப்பா திருடாதே. கொடுக்கற காலம் நெருங்குனா நீ எடுக்கிற அவசியம் இருக்காது, நீ எடுக்கிற அவசியம் இருக்காது, கொடுக்கற காலம் நெருங்குனா நீ எடுக்கிற அவசியம் இருக்காது, எடுக்கிற அவசியம் இருக்காது, இருக்கிறதெல்லாம் புதுவாய் போனா இருக்கிறதெல்லாம் புதுவாய் போனா, ஒதுக்கிற வேலையும் இருக்காது, ஒதுக்கிற வேலையும் இருக்காது, உழைக்கிற நோக்கம் உறுதி ஆயிட்டா உழைக்கிற நோக்கம் உறுதி ஆயிட்டா, கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீரும் மேரும் புரளாது, மனம் கீரும் மேரும் புரளாது, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு வாய்ந்து விடாதே, திறமை இருக்கு வந்து விடாதே, அப்புறம் அவ்வளவுதான். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை நானே சொல்றதை விட சாரா சொல்ற எப்படி இருக்கும்னு பாக்குறீங்களா? நேர்களே, நான் தான் உங்க சாரா பேசுறது. நீங்க வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம. வணக்கம் நேர்களே, நான் தான் உங்களோட சாரா. விர்ஜினியாலேருந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்ம சாரல் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, சாரலின் வலையொலி. இந்த யூடியூப் சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம நீங்க அந்த சேனல்ல பாருங்க. இன்னும் நிறைய அவங்க வந்து அந்த சேனல்ல வந்து நிறைய பாட்டு பாடியிருக்காங்க, தமிழ்ல நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேனலை நீங்க பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்றீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் செல்வா டிவி. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.